வெல்கம் டு சினி சினிமா தமிழ் இன்றைக்கி ஜோஜி அப்படிங்கிற படத்தோட கதையை தமிழில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் பராத பாசியில் நடிச்சிருக்காரு இது ஷேக்ஸ்பியரோட மேக் பெத் கதையை தழுவி எடுத்திருக்காங்க சின்ன பையனான பாப்பி அவங்க தாத்தாக்கு தெரியாமல் அடிக்கடி அவரோட டெபிட் கார்டை வச்சு நிறையா பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறான் பேட்டு பால் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையானது பொம்மை எங்கேன்னு வாங்குகிறான் அப்படி ஒரு நாள் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஒரு ஏர்கன்னு ஆன்லைன்லேருந்து ஆர்டர் ஆகி வருது அதை வச்சு அவங்க தோத்தட்டில் இருக்கான் ரப்பர் மரத்தில் இருக்கான் இதை அவன் சித்தப்பா ஜோஜி அதை பிடுங்கி வச்சுக்கிறாரு கேட்டால் அவன் ஃப்ரெண்டோடதுன்னு போய் சொல்கிறான் வீட்டில் அவங்க அண்ணி மட்டும்தான் இருக்காங்க அவங்க ரெண்டு அண்ணனும் வெளியில் போயிருக்காங்க அவன் பெரிய அண்ணனோட பையன் தான் பாப்பி சாயங்காலம் ஆனால் வாய்க்கால் பக்கத்தில் உட்காந்து சிகரெட் பிடிக்கிறதே வேலையாக வச்சுருக்கான் தூங்கிட்டு இருக்கிற ஜோஜியை மறுநாள் அவங்க அப்பா கழுத்து பிடிச்சி நடிக்கிறாரு என் டெபிட் கார்டு வச்சு என்னடா வாங்கினேன்னு கேட்குறாரு நான் இல்லைப்பான்னு கதடுறான் புதுசாக கிணறு வெட்டுறாங்க அதுக்குள்ளே பம்பு மாட்டிக்குது அதை பார்க்க அங்கே போயிடுறாரு இங்கே வீட்டில் இருக்க ஜோஜி விஷயத்தை பாப்பிக்கிட்ட போட்டு வாங்கிடுறான் இப்போ அப்பாட்ட உன்னை மாட்ட விட்றேன்னு ஓடுறான் பேண்டா சித்தப்பா நான் அழுதுட்டு போகிறான் நாலு பேர் செய்ய முடியாத வேலையை அவங்க அப்பா செஞ்சு அங்கேயே மயக்கம் போட்டு விளையறாரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் பக்கவாதம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க அவர் படுத்த படிக்கவே சில நாட்கள் இருக்காரு ஜோஜிக்கு சந்தோஷமாக இருக்குது நக்கலாக அடிக்கடி அவரை பார்த்து சிரிக்கிறான் அவங்க பெரிய அண்ணனுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு குடியாரனால அவங்க அப்பாவோட சாராய பாட்டிலாம் எடுத்து குடிச்சிட்றாரு டாக்டர் ரெண்டு வாரம் கேடு கொடுக்குறாரு சீக்கிரம் அவங்க அப்பா இறந்துருவாருங்கிற சந்தோஷத்தில் ஜோஜி இருக்கான் அடிக்கடி ஃபாதர் வந்து பிரேயர் பண்ணுறாரு ஃபாதருக்கும் அவங்க பெரிய அண்ணனுக்கும் ஒத்து போகிறதில்ல பாப்பி அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சொன்னாலும் நீ யாரா சின்ன பையன் திட்டுறாரு இப்படி ஒரு நாள் ப்ரேயர் அப்போ பெரியவருக்கு மூச்சு திணறல் வருது அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க குணமாயி சில மாதம் கழித்து வீட்டுக்கு வந்தால் ஓரளவுக்கு குணமாயிடுறாரு முதல்ல இருந்ததை விட நல்லா இருக்காரு கையெழுத்தெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாரு அவங்க சின்ன அண்ணன் அப்செட் ஆகிடாரு சரி என்னோடய மனைவியோட எப்படியை தான் உங்களுக்கு செலவு பண்ண அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு நான் சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு பணம் கிடையாதுன்னு திட்டுறாரு அந்த கோவத்தை அண்ணன் அன்னி மேலே காமிக்கிறாரு அந்த கோவத்தையெல்லாம் அன்னி ஜோஜி மேலே காமிக்கிறாங்க சாப்பிட்றதை விட்டுட்டு அவன் ஏஞ்சி போய் அவங்க அப்பாவை பார்க்குறான் அவங்க அண்ணி உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு விடியோ காலமே பிறக்காதுன்னு கத்துறாங்க எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துருப்பா நான் போயிடுறேன் என் இளமையெல்லாம் வேஸ்ட் ஆகுதுங்கிறான் உடனே ஜோஜியோட கழுத்தை அவங்க அப்பா பிடிச்சி நெரிச்சு கீழே தள்ளுறாரு குளத்தங்கரையில் போய் உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கான் கிளம்பி மெடிக்கல் ஷாப் போய் சில மாத்திரைகளை வாங்குறான் அவங்க அப்பா சாப்பிட்ற மாத்திரை கலரில் இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி டெய்லி அவர் சாப்பிட வேண்டிய மாத்திரைக்கு பதிலாக இவனோட போலி மாத்திரைகளை அங்கே வைக்கிறான் இப்படி ஏதனா அவங்க அப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அந்த குளத்தில் மீனே இல்ல என்ன பண்ணுறேன்னு வரவும் போகிறவெல்லாம் சொல்கிறான் ஜோஜி இதே வேலையாக இருக்கா ஒரு நாள் அவன் மாத்திரையை மாற்றி வைக்கிறத அண்ணி பார்த்துட்றாங்க ஷாக் ஆயிடுறான் ஆனால் அவங்க ஏன் எதுக்குன்னு கேட்கல அவங்க அப்பா ஒரு நாள் இறந்து போகிறாரு அந்த கவலையே இல்லாமல் அவன் இருக்கான் அவங்க பெரிய அண்ணன் பயங்கரமாக ஆடுறாரு பட்டாசு கொளுத்தி போடுறாரு ஃபாதர் இதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடறாரு ஜோஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் டாக்டரை கூப்பிட்டு சொத்து பிரிக்க சொல்லி கேட்கலான்னு யோசிக்கிறான் அண்ணனும் பெரிய அண்ணனும் ஃபாதரை போய் பூஜை கூப்பிட்றாங்க பெரிய அண்ணன் அங்கேயும் திபிராக பேசிட்டு போயிடுறாரு ஃபாதருக்கு செம்ம கோவம் சொத்து பிரிக்கிற விஷயத்த டீட்டெயிலாக பேசுகிறாங்க யார் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு சுமூகமாக பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுறாங்க டாக்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அடுத்த நாள் பூஜை அப்போது ஃபாதர் சொல்கிற எல்லா கருத்துக்குமே நேர்மாராக இவர் பேசுகிறாரு பெரிய அண்ணன் பேசுகிறதுல ஃபாதர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு எல்லாருக்கும் அவர் குடிச்சிட்டு பேசுகிறது நல்லாவே தெரியுது பந்தியில் உட்காந்துருக்க ஃபாதருக்கு அஞ்சு ஆறு முட்டையை எடுத்து போட்டு நல்லா சாப்பிடுன்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு அவர் பண்ணதில் கோவிச்சிட்டு ஃபாதர் போயிடுறாரு அதனால் வீட்டில் சண்டை வருது குளத்தில் மீன் பிடிக்கிறப்போ அவங்க அப்பா வெளியில் வர மாதிரி கனவு வருது ஜோஜிக்கு குளத்துக்கிட்ட ஒழிச்சு வச்சுருக்க மாத்திரையெல்லாம் அதில் போடுறான் மாத்திரை கவர் எல்லாம் எரிக்கிறான் நெருப்பு பெருசாகி அங்கே கட்டியிருக்கிற நெட்டில் பிடிச்சிக்குது கஷ்டப்பட்டு அதை அணைச்சிட்டு வீட்டுக்கு போகிறான் மறுநாள் அங்கே இடி விழுந்துச்சான அவங்க அண்ணன் பார்த்துட்ருக்காரு எப்படி நடந்துச்சுன்னு புரியல அவனை போய் பார்த்து உன் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கஞ்சா வைக்கிறவன் நீ நம்ம அப்பா இறந்த அன்றைக்கி விசில் அடிச்சுட்டு தோட்டத்தில் பொறுமையாக நடந்து வந்ததாக சொல்கிறான் அப்படிங்கிறாரு இன்றைக்கி அவனை சும்மா விடக்கூடாது நாக்கை வெட்டிடணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறான் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை பயங்கரமாக அடிக்கிறான் அண்ணா அவன் போய் சொல்கிறான்னா நான் நிஜமாக பார்த்தேன் மீன் இல்லாத குளத்தில் இவன் எப்படி மீன் பிடிச்சான்னு கேட்குறான் அவனை அடித்து விரட்டிட்டு நான் சும்மா தானே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சரி நீ வாய்க்கால் கிட்ட எல்லாம் சிகரெட் பிடிப்பான்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க அண்ணன் கழுத்து பிடிச்சு யார் யாருக்குன்னு எடுத்து அவங்க அண்ணன் கழுத்தில் சுட்டுறான் திரும்ப ரெண்டு தடவை சுட்டுட்டு அங்கே பண்ணிக்கு வச்சுருந்த வெடியை அவங்க அண்ணன் மேலே வீசிடுறான் அவர் இறந்து போகிறாரு பெரிய பிரச்சனையாகுது போலீஸில் தப்பிச்சு போன கஞ்சா வைக்கிறவன் ஜோஜி தான் எல்லாம் பண்ணதாக சொல்லியிருக்கிறதா ஃபாதர் சொல்கிறாரு நான் உங்களையும் கருத்தரையும் தான் நம்புகிறேன்னு சொல்லி ஃபாதரை இம்ப்ரெஸ் பண்ணுறான் உங்கள் அப்பா ஞாபகம் உனக்கு வராது உனக்கு நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி பாப்பியோட ரூம்லேயே தங்கிக்கிறான் ஆன்லைனில் பெஸ்ட் லாயர் யாரையும் இருக்கான் அப்போ அவங்க அண்ணன் வந்து என்னென்னமோ பேசுகிறாங்கடா குடும்பத்தை பற்றி பயமாக இருக்குங்கிறாரு மாமாவை மாதிரி அண்ணனி நீ தான் கொன்னியான அண்ணி கேட்குறாங்க உங்களையும் கொன்றுவேன் மிரட்டிட்டு போகிறான் ஜோஜி தான் பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அவங்க அண்ணனுக்கும் ஜோஜியோடய வார்த்தையில் இல்லை மறுநாள் காலையில் நிச்சயமாக வந்துட்டு பேசணுன்னு சொல்கிறாங்க காலையில் அவங்க அண்ணன் இறந்து போனது மர்மமான சூழ்நிலையிலு பேப்பரில் வருது இ நியூஸை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான் எல்லாரும் அவனை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறாங்க என்னோடய எங்கே சித்தப்பா அப்படின்னு பாப்பி கேட்குறான் அப்போ எல்லோரும் சந்தேகப்படுறீங்களா அது பொம்மை துப்பாக்கி அப்படிங்கிறான் பொம்மை துப்பாக்கி இல்லை அது ஷார்ட் ரேஞ்சில் உயிரே எடுத்துருவோன்னு பாப்பி சொல்கிறான் அவங்க அண்ணனை தனியாக கூப்பிட்டு நான் கொலை பண்ணது அன்றைக்கி தெரியும் குடும்பமே சேர்ந்து தான் பண்ணோன்னு போலீஸில் சொல்லிடுவேன் அப்படின்னு ஜோதி சொல்கிறான் சரி எல்லோரும் சேர்ந்து உள்ளே போகலாம் நீ சொல்லிக்கோங்கிறாரு சிரிச்சுட்டே போய் அவன் ரூமுக்குள்ளே போகிறான் வீட்டுக்குள்ளே ஒரு போலீஸ்கார் இருக்கார் வெளியில் ஜீப் இருக்கிறதையும் பார்க்குறான் ஒரு சூசைட் நோட்டை எழுதிட்டு அந்த ஏர்கனில் ரெண்டு குண்டை போட்டு கழுத்தில் சுட்டுக்கிறான் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நினைவு திரும்பியதும் நாங்கள் பேசுகிறதை கேட்குதான்னு கேட்டதும் கண்ணை சிமிட்டுறான் ஆனால் கொலை பண்ணியான்னு கேட்டால் கண்ணை சிமிட்டாமையே இருக்கான் அவனுக்கு இப்போ பக்கவாதமும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை உங்கள் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக பாருங்கள் ஒரு பக்கா த்ரில்லர் பார்த்த ஃபீல் இருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்